அனைவருக்கும் வணக்கம். இந்த புதுச்சேரி வாசிப்பு நடை வந்து ஒரு பெரிய அனுபவம் தான் எனக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டைம் இங்கே வந்திருக்கேன். மொதல் முறை வந்தது வந்து காலேஜ் படிக்கும்போது ஐவிக்காக வந்திருந்தேன், ரெனால்ஸ் கம்பெனி போய் பார்த்துருந்தோம். ரெண்டாவது டைம் வந்து ஒரு சமூக சேவைக்காக சமூக அமைப்புகள் எல்லாம் ஒரு கூட்டமைப்பாக இந்த பார்க்கில் தான் இருந்தோம், அப்போ வந்திருந்தேன். இது மூணாவது முறை. அதுக்கு நடுவில் ஒரு டைம் வந்து போனால் ஆனால் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படியே ரிட்டர்ன் போயிட்டேன். ஸோ அது அதனால தான் வந்திருந்தேன். ஸோ இப்போது புதுச்சேரின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து வாசிப்பு சார்ந்து ஒரு சுற்றுலா ஒரு பயணம் அப்படின்னும் போது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருன்னா பண்ணியிருக்காங்களாம் தெரியாது. எனக்கு சமூக சேவைக்காக சுற்றுப்பயணங்கள் செஞ்சுருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு அறிவு தேடலுக்காக ஒரு சுற்றுப்பயணம்ன்றது இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி யாருன்னா பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அதே மாதிரி சுற்றுலானாவே கொஞ்சம் ரொம்ப ஜாலியாகிடும் நான், ஏன்னா சரண்யா சொன்ன மாதிரி தான் நிறைய நினைவுகள் அதை சேகரிக்கிற ஒரு இது தான். அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை மறந்து நம்ம இருக்கிற இடம்தான் ஒரு சுற்றுலாத்தலம், சுற்றுலாக்காக போகிற இடங்க. இது வாசிப்பு தார்ந்து நம்ம போகும்போது நம்மளோட ஒத்த கருத்து உடைய அந்த மக்களை பார்க்குறதோ அவங்களோட பயணிக்கிறது, ஒரு நாள் இப்போ இங்கே போய் பார்த்த இடங்களை தாண்டி இவங்களோட ஒரு நாள் முழுக்க பயணம் போது ஒரு ஒருத்தவங்களோட அனுபவங்கள் வந்து ஒரு புத்தகம் தான். நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விட ஒருத்தவங்க சொல்லும் போது கேட்குறதுல நமக்கு பெரிய அனுபவங்கள் கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்க சொன்ன விஷயங்களும் அதுதான். அதே மாதிரி பாரதியார் இல்லமோ பாரதிதாசன் இல்லமோ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இங்கே வந்து போன டைம் கூட நான் அதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அதே மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சுப்பையா அவர்களோட வீடு பார்த்ததும் சரி, இவர் அனந்தரங்க பிள்ளை அவர்களோட வீடு கண்டிப்பாக கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவரை பற்றின விவரங்கள் தான், அவர் தான் வந்து புதுச்சேரியை வந்து அக்குவேர ஆணிவேர செதுக்கியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு அவரோட நாட்குறிப்புகள் இருக்கும். ஏன்னா நம்ம படிக்க அவரோட புத்தகங்கள் படித்து ஒரு 70 பக்கங்கள் தான் படிச்சிருப்பேன். அப்போவே புதுச்சேரியாக வந்து பார்க்குற ஒரு அந்த பார்வை அதோட அந்த பக்குவமே வேறு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. புதுச்சேரினாலே எல்லாருக்குமே ஒரு இளம் வட்டங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்னா இங்கே புதுச்சேரின்னு போனாக்கா அங்கே மது தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிற அந்த பட்சத்தில் புதுச்சேரியை ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குற ஒரு தலைமுறையாக ஒரு கூட்டமாக அது நாம தான் இருப்போம். அது தகுந்த ஆன்மீகம் சார்ந்து வருவாங்க, சுற்றுலா பயணிகள் வருவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட வர முதல் ஆள் நம்மளாக தான் இருப்போம். நீங்கள் அதான் அதை கவனிச்சிங்களான்னு தெரியல. நம்ம அவர் அனந்தரங்க பிள்ளை அவரோட இடத்துல நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மார்க்கெட்டுக்கு வந்துருக்கிறவங்க, அவங்க தினந்தோறும் வந்து போகிறவங்கள தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்களே நின்று திரும்ப அதை அந்த பேரை ஒரு ரெண்டு மூணு டைம் படித்து பார்க்குறாங்க, அனந்த ரங்கப்பிள்ளை மாளிகை அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு இது வந்து பிள்ளை அந்த ரங்கப்பிள்ளை தெரு அப்படின்ற விஷயமே அவங்களுக்குள்ள உருவாகுது. அவங்களே இங்கேயே இருக்கிறவங்க தான், அது இயல்பு தான். அது நம்மளே சென்னையில் இருக்கோம், வள்ளூர் கோட்டமாக இருந்தாலும் சரி, மெரினா பீச்சாக இருந்தாலும் சரி, எல்லாம் ரொம்ப அதிகமாக போய் அங்கே இருக்கிற வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆட்கள் நமக்கு கிடையாது. அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பு தான். அதை தாண்டி இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு சிறப்பு இயல்புகள் படித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். நம்மள மாதிரி ஆட்கள் வெளி உலகத்துக்கு சொல்லும் போது அது தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து ஒரு முன்னேற்றமாக இருக்கும். வாசிப்பு சார்ந்து ஒரு பயணம் இருக்கு அப்படின்றத வந்து மற்ற குழுக்களுக்கு ஒரு முன்னோட்டமா இருக்கும். அதே மாதிரி நடந்து வந்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய வரலாற்று சான்று தாங்க. நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதான காலகட்டம். நாங்கள் மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியல. நான் நடந்து போறதுன்றதே, ஏன்னா வண்டி எடுத்தா ஆஃபீஸ்லேருந்து வீடு, கடைக்கு எங்க போனாலும் வண்டி தான், பக்கத்துல எங்க போனாலும் வண்டி தான். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒவ்வொரு தெருவாக ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சுன்னு நினைக்கலாம். எல்லா வீடு இடங்களும் ரொம்ப பக்கத்தில் இருந்தாச்சும் நமக்கு அந்த ஆர்வம் குறையல. ஒருவேளை கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருந்தால் அது நமக்கு அந்த நடைப்பயணம் கொஞ்சம் சலிப்பாக இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. பக்கத்துலேயே இருந்தாச்சு நம்ம ரொம்ப இயல்பாக ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு மாதிரி இருந்துச்சு. அதோட முக்கியமான விஷயம்னா டைமுக்கு சாப்பிட்றதுக்கு விட்டது. அது கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஒரு பயணம்ன்றும்போது எந்த அளவுக்கு பயணத்துக்கான போக்குவரத்துகளை நம்ம சரியானதாக துரிதப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கான உணவுகளோ அதெல்லாம் நம்ம சரியாக பண்ணிக்கும் போது அந்த பயணம் வந்து ஒரு நல்ல நினைவுகளை தரும். அதுதான் எனக்கு காலையிலே ஒரு நல்ல நினைவுகள் தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே மலையில் மாட்டிட்டு நல்ல ஒரு அனுபவம் தான் கொடுத்துச்சு. இதெல்லாம் வந்து அவ்வளோ இயல்பாக நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இதே தான் நான் நம்ம ஆண்டு விழா ஆண்டு சந்திப்பும் போதும் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இது தொடர்ந்து நடக்குதா என்னன்னு தெரியல.
அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி வாய்ப்புகளை தவறி விட்டவங்க கண்டிப்பாக இந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. குறிப்பாக ரெண்டு மூணு மாடரேட்டர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.